தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரமண்டல ஜபத்தினுடைய விளக்கத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைவாக மத்தேயு 6:13 கீழ்ப்பகுதி 10வதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆமேன் என்பது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உம்முடையவைகளேன்னு சொல்லிட்டு பிள்ளி வச்சுட்டு ஆமேன் அப்படின்னு அதில் ஒரு பிள்ளி வச்சுட்டு என்பது. ஆமேனுக்கு முன்னாடி ஆமேனுக்கு பின்னாடி ரெண்டு பிள்ளி இருக்குது. ஆமேன் வந்து முக்கியத்துவமாக இருக்குது, அது முக்கியமானதாக இருக்குது. ஆமேன் என்றால் அர்த்தம் என்ன? அப்படியே ஆக கடவுதில்லை அந்த அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி கிடையாது. ஆமேன் என்பது இயேசுவின் பெயர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 போட்டிருக்கு. ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அந்த பேர் வருதுன்னா, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிறதுனால ஆமேன் என்று அவருக்கு பேர். தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் முத அவர் தான். எப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வரும்போது உண்டாக்க கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று. அவருடைய வார்த்தை தானே தேவன் முத முத பேசினார்ல, அந்த வார்த்தை தான் இயேசு. முத பேசின உடனே அது இயேசுவாக மாறிடுச்சு, அதாவது ஜெனிப்பிக்கப்பட்டார். இன்று நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டான்னு எபிரேயர் 1:5 இருக்குது. தூதர்களை காட்டுகளாக தான் படைச்சிருக்கார், தூதர்கள் நிறையா படைச்சிருக்காரு. ஆனால் இயேசுவை ஜெனிப்பித்தார்னு இருக்கு. ஜெனிப்பித்தார்னு சொல்லும்போது முதல் பேரானவர், முதல் பலன், முதல் குமாரன், அந்த அர்த்தந்தான். முதல் வார்த்தை அதான், ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ அந்த வார்த்தைக்கு, ஆதியில் உள்ள வார்த்தைக்கு முன்னாடியே தேவன் இருக்கார். இப்போ ஒரு பிள்ளை வாயிலிருந்து அம்மா அப்படின்னு வருது. அம்மான்னு வார்த்தை அந்த பிள்ளைக்கு முத வார்த்தை. அந்த முத வார்த்தை எங்கேருந்து வருது? அந்த பிள்ளைகிட்ட இருந்து வருது. அப்போ அந்த பிள்ளை வேறு, அந்த வார்த்தை வேறு. அந்த வார்த்தை பிள்ளையின் வார்த்தையாக வருது. அந்த வார்த்தை அடுத்து வாலிபனுடைய வார்த்தையாக வருது. அப்புறம் முதியோருடைய வார்த்தையாக வருது. வார்த்தை வார்த்தை தான், வார்த்தை மாறிக்கிட்டே வருது. அந்த வார்த்தை வேறு, உருவம் வேறு. ஆனால் ஏறக்குறைய ரெண்டும் ஒரே மாதிரி அர்த்தம்தான். ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வார்த்தையை வச்சு தான் அவனை புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் அவன் வேறு, அவன் வார்த்தை வேறு. இதை நீங்கள் முத இது எல்லோரும் புரிகிறது கஷ்டம், புரிஞ்சுக்கிறது தான் ஆகணும். நீங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக. என்ன தேவனை போல்? தேவன் மாதிரி தான். அதான் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 2வசனம் யோவான் 1:2, அவர் தேவனோடு இருந்தார். என்ன? இயேசு தேவனோடு இருந்தார். இயேசுன்னு இங்கே வந்ததுனால தான் இயேசுன்னு பேர். அதுக்கு முன்னாடி வார்த்தை தான் அவர். அப்போ அந்த வார்த்தை முத முத தேவனே முத பேசும்போது அந்த வார்த்தையாக வருது. எப்படி இது வந்து நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயம். தேவனே வாயை திறந்து அம்மான்னு சொல்கிற மாதிரி அந்த முத வார்த்தை தான் குமாரன். அதனால தான் அவருக்கு வார்த்தைன்னு பேர். ஒரிஜினல் பேர் அவருக்கு வார்த்தை, தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்துகிற விசேஷம் 19வது அதிகாரத்தில் நீங்கள் 12:13 பார்த்தீங்கன்னா, உலகம் யாருக்குமே தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருந்தது. 2வது வருகையில் இயேசு வெள்ளை குதிரையில் வர்றாரு.
யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவர் தொடையில் எழுதியிருந்த நெற்றியில் எழுந்திருந்தது. அந்த நாமம் அவருக்கு தவிர யாருக்கும் தெரியாது. அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதும் அப்படின்னா அடிஷனலாக எத்தனையோ நாமங்களை சேர்க்கலாம். என்பதேன்னு சொல்லும்போது அதுதான் ஒரிஜினல் பேர் இயேசுவுக்கு. அதுதான் இயேசுனா பாவத்தை போக்கின சிக்கவர், கிறிஸ்தன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தர்னா பிதாவாகி தேவன் எல்லா நாமத்துக்கு மேலே கொடுத்தவர், மணவாள்னா மணவாட்டிக்கு வந்ததுனால மணவாளை, ராஜாதி ராஜானா சண்டை போட்டு ஜெயிச்சதுனால ராஜா ராஜா, பூமியினுக்குள்ளே அதிபதினா எல்லாத்துக்கும் அவர் பெரியவர் ஆட்சி செய்கிறாரு, எல்லா காரணம் ரட்சகர்னா அவர் உலகத்தை ரட்சிக்க வந்ததுனால, பலியானதுனால ஆட்டுக்குட்டின்னு பேர். இப்படி எல்லாமே காரண பெயர் தான். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனையோ பேர் இருக்குது, கணக்கிலே இல்லை எத்தனை பேர். அத்திரியின் வித்துன்னு இருக்குது, சிறிய இடத்துல பிறந்ததுனால சிறியின் வித்து. தீர்க்கதரிசன தீர்க்கதரிசி முதல்ல வந்ததுனால அப்போஸ்தலர், சபைனா ஆசாரியர். டேங்கப்பா எத்தனை நாமங்களே, எல்லாமே காரண பெயர் தான். ஆனால் ஒரிஜினல் அவருக்கு இயேசுவுக்கு பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அதனால தான் பரலோகத்திலே இயேசுன்னு பேர் இல்லை, குமார்னு பேர் கூட இல்லை, வார்த்தைன்னு தான் பேர் இருக்குது. ஒன்று யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சி எழுதுகிற மூவர்னு சொல்லிட்டு பிதான்னு சொல்லிவிட்டு, ரெண்டாவது வார்த்தை, மூணாவது பரிசுத்தாவி, ரெண்டாவது இடத்துல அந்த வார்த்தைன்னு வருது இல்லையா, அதுதான் அது ஒரிஜினல் பேர் அவருக்கு. அது வந்து தேவன் பேசினது. அப்போ தேவன் வேற பேசு. இப்போ எத்தனையோ பேருக்கு பேச்சே இல்லாமல் இருக்குது, ஊமையாக பிறக்கிறான். உதாரணம் சொல்கிறேன், ஊமையாக இருக்கான். அப்போ அதனால் அவன் மனுஷன் இல்லையா, மனுஷன் தானே, சாப்பிட்றான் வைக்கிறான் எல்லாம் செய்கிறான், பேச்சு இல்லை. அந்த மாதிரி தேவன் பேசாமல் இருந்துட்டால் பேசாமல் அவர் தேவன் தேவனாகவே இருப்பார். பேசுனா அந்த வார்த்தை சக்தி வாய்ந்தது. முதல் பேசுனதில் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்தது அந்த வார்த்தைன்னு சொல்கிறதே பேராக மாறிடுச்சு அவருக்கு. அவர் தான் குமாரனாக ஆகிட்டார், அவர் பூமிக்கு வந்து ஏசா வந்தார். அதனால் ஆதியிலே தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியாக இருக்கிறதுனால ஆமேன் என்பவர்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 தெளிவாக போட்டிருக்கும். அதான் அந்த கருத்து. இங்கேயும் ஆமேன் என்பதே அப்படின்னு சொல்லி தான் இங்கே முடியுது. என்பதே என்பதும் இல்லை, இதுதான் அதோடு முடியும், அதுதான் முடியுது. இன்னொரு அர்த்தம் ஆமேன்னால் இயேசுவின் பெயர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ யூதர்கள் அதை தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஜபத்தில் ஆமேன் ஆமேன் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் முஸ்லீம் எல்லாம் ஆமேன் ஆமேன்னு சொல்கிறாங்க, தெரியல அவங்களுக்கே இயேசுன்னு தெரியல, இயேசுவின் பேர் தான் தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை தான்டா சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். குரான் வந்து பைபிளுக்கு பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனதுக்கு பின்னாடி தான் குரான் எழுதப்பட்டிருக்கு. கடைசியில் வந்தது தான் இயேசு பிறந்து வந்து 400 வருஷத்துக்கு பிறகு தான் முகமது நபி வந்து குரானை கடைசியில் இறக்குனார். குரானுக்கு முந்தினது தான் பைபிள், அதாவது புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 ஆமேன் என்பவர் இயேசுவின் பெயரா, அதைத்தான் இப்போ நீங்கள் ஆமே ஆமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடியே எழுதியிருக்கு உங்களுக்கு முன்னாடியே. சொல்லுங்கள், நம்பினா எல்லாம் போட்டோம், யூதர்களுக்கு அப்படி சொல்லுங்கள். யூதர்கள் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கிறல, இஸ்லாமிய அதாவது தீர்க்கதரிசி ஈசா நவீன் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அவர் தேவகுமார்னு அங்கீகரிக்கிற அளவில் இல்லை. அவங்க தேவகுமார்னு அறிக்கை பண்ணுவது, அறிவிப்பது தான் அப்போஸ்தலருடைய பிரதான காரணமாக இருந்த ஊழியமாக இருந்ததை தவிர வேற இல்லை. அதனால் இந்த ஆமேன் என்பதே என்பது தான் இந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவருக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பவுல் சொல்கிறான், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வாக்குகள் என்னென்ன இருக்கோ, வாக்கு தத்தங்கள் என்னென்ன இருக்கோ, வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ. ஏன்னா முதல் பேரான வார்த்தை அவர், முதல்ல வார்த்தை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு வள்ளுவர் சொன்னது அதான். அந்த ஓம் என்ற வார்த்தையும் அதான், ஓம்னா ஆதி சத்தம்னு அர்த்தம்.
ஓம்னா ஆம்னு அர்த்தம், ஆம் ஓம் ஆம். அதான் இந்து மதத்தில் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. முஸ்லீம் இதில் வந்து அல்லான்னு ஆதியில் அல்லான்னு சொல்லி அந்த அல்பான்னு சொல்கிறது ஆதியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆதியில் உள்ளது ஆதி பராசக்தின்னு சொல்லி இன்னொருத்த எடுத்துக்கிட்டாங்க. ஆதி அந்தம்னு இன்னொருத்தன் சொல்லிட்டான். ஆதி பகவான் முதற்றே உலகன்னு வள்ளுவர் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஓம் ஆம்னு சொல்லி வந்து இந்து மார்க்கத்தில் மறைவிருக்கு. இப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ கேட்பினோ அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லும்போது அது இயேசுவை தான் குறிக்கும். அதனால தான் இயேசு நான் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவுமாக இருக்கேன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமும் எல்லாமே நானே என்று கரெக்டாக சொன்னார். அதனால தான் பிதாவை விட்டுட்டு இவர் தான் பிதா இவர் தான் தேவன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் மக்கள் வந்துடுறாங்க. அது அவங்க அந்த அளவில் அவங்க வந்துடுறாங்க. அதுக்கு மேலே பிதா இருக்காருன்னு சொல்கிற அந்த புரிதல் தான் ஒரிஜினல் ஃபுல் காஸ்பல் பூர்ண சத்தியன்னு சொல்கிறது. அதில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், வரணும். ஆனால் ஆகவே தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் முழுவதும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அந்த வாக்குகள் முழுவதும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆமுன் இருக்குது, ஆமேன் என்று இருக்குது, அவர் பேரால் இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் அவருக்காக அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. உண்டானதொன்று அவரே இல்லாமல் உண்டாகவில்லைன்னு யோவான் 1 அதிகாரத்தில் 3-4 படிக்கிறோம். அவர் மூலமானா இப்போ ஒரு ஆள் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருள் வருது, கொடுத்தவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அவர் தான் உங்களுக்கு கண் கண்ட கடவுளாக தெரியும், அவர் தான் தெய்வமாக தெரியும், அவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இன்னொருவர் கொடுத்து அனுப்பியிருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி. இவர் மூலமாக உங்களுக்கு அது வருது. இவர் மூலமாக வர்றதுனால அவரை நமக்கு தெரியாது, இவர் அவரை பற்றி சொல்லியிருக்காரு, அவர் தான் கொடுத்துருக்காரு, என் மூலமாக நீ வாங்கிக்க. அதே மாதிரி அவர்கிட்ட ஓ நன்றி செலுத்தணும்னாலும் கூட என் மூலமாக தான் நீ செலுத்தணும். ஒரு தேங்க்ஸ் லெட்ரு, ஐயா நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றியான்னு சொல்லி ஒரு லெட்ரு எழுதி நான் அவர்கிட்ட கொடுத்துக்குறேன், நீங்கள் போங்கன்னா அவர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அவர் யாருன்னே இவனுக்கு தெரியாதே, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, சேரக்கூடாத ஒளியில் இருக்கார், சாவாமல் சாவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அவர்கிட்ட யாரும் போக முடியாது, எப்படி போக முடியும்? இவர்கிட்ட கொடுத்து அனுப்பலாம், இவர் அங்கேருந்து வந்திருக்காரு, அங்கேயே போவார். அதனால் நம்ம ஜபங்கள் துதி ஆராதனை முழுவதும் இவர்கிட்ட இவர் வழியாக தான் போகணும். அதான் என்னை எல்லாமலும் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், நான் தான் வழி. வேறு வழியாக ஏறுகிறவே கள்ளனும் கொள்ளைக்காரன் சொல்லி யோவான் 10:1 சொன்னார். சொல்லிவிட்டு 9 நானே வாசல்னு சொன்னார், என் வாசல் வழியாக வாங்க. அதனால் இஸ்லாமியர்களும் சரி, யூதர்களும் சரி, இந்துக்களும் சரி, முழு உலகத்துக்கு இயேசு அவங்க அதான் தேவனை அல்லான்னு சொன்னாலும் சரி, பகவான் சொன்னாலும் சரி, யெகோவான்னு சொன்னாலும் சரி, எல்லாமே தேவனை சொல்லுங்கள். அந்த தேவனாலே அனுப்பப்பட்ட மத்தியஸ்தர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் ஏஜெண்டா இயேசு தான் வந்திருக்கார். இவர் மூலமாக எல்லாத்தையும் படைத்தார், இவரை கொண்டும் இவருக்கென்றே படைத்தார், இவருக்கு மகிமையாக தான் படித்தார். அதனால் நாம் கனமும் மகிமையும் துதி ஆராதனை முழுவதும் இவர் மூலமாக தான் அவருக்கு அனுப்பணும். அதான் ஆமேன்னு சொல்கிறது. ஆமேன்னா இயேசுவின் மூலம் பிதாவே. இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லா கன மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் மூலம் பிதாவே சொல்கிறோம்ல, அந்த அதுவே ஒன்றுமே சொல்லாமல் ஆமேன்னு சொன்னாலுமே அந்த அர்த்தந்தான். பழைய ஏற்பாட்டில் முழுவதும் ஆமே ஆமேன்னு சொன்னாங்க, அந்த ஆமேனே மனசனாக வந்துட்டார், இவரை யாரும் ஏற்றுக்கல. அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு யோவான் 1 அதிகாரத்தில் 11:12 தெளிவாக போட்டு, அவங்க மாம்சத்தினாலே மனசு சித்தத்தினாலே பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று அதில் 13 இருக்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்,
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யாருன்னு 1 யோவான் 5:4-5 இதே ஆக்கியோடு தான் அங்கே யோவான் எழுதியிருக்கான். அதனால் ஆமேன் என்பது இயேசுவின் பெயர். இந்த பெயருக்குள்ளே எல்லா வாக்குத்தத்தங்களும் அடங்கியிருக்கு. இவர் மூலமாக தான் எல்லாரும் அந்த இறைவன் இடத்துல போய் சேர முடியும். இவரை எல்லாமே வேறு ரூட்டில் ஏறுறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். இவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்க மனசர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக போட்டிருக்கு. அதனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இந்த ஆமேன் என்ற இந்த இயேசுவின் பெயரால் உள்ள அந்த ஆமேன் என்ற அந்த பெயரால் உள்ள இயேசு வழியில் தேவனிடத்தில் சென்றடைவோம். எபிரேயர் 13:15 அவரை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோம். எவர் மூலமாக? இயேசுவின் மூலமாக தேவனுக்கு நம்ம ஆராதனை, துதி, ஆராதனை எல்லாம் போகும். இந்த புரிதலோடு, இந்த அறிவோடு, இந்த ஆற்றலோடு நீங்கள் பரமண்டல ஜபத்தை சொல்லி பழகுங்க. 10வது நான் நிறைவு செய்கிறேன். பரமண்டல ஜபத்தினுடைய சுருக்க விளக்கம் இதுதான். இந்த ஜபத்தில் இந்த அறிவோடு, இந்த புத்தியோடு நீங்கள் புரிஞ்சு அறிஞ்சு ஜபத்தில் பெருகுங்க, ஜபத்தில் வளருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.